Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டீஜர் ஓவர் ஃப்ளோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர் ஓவர் ஃப்ளோ என்னென்னு பார்க்கறது முன்னாடி இன்டீஜர்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இன்டீஜர்னால் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டா டைப் தான். நம்ம சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இன்டீஜருக்கு வந்து ஒரு சைஸ் இருக்குது. இன்டீஜரால் வந்து 4 bytes மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். இன்டீஜரோட சைஸ் வந்து 4 bytes மட்டும்தான். 4 bytesனால் பார்த்தீங்கன்னா 1 bytesனால் 8 bits, 4 bytesனால் 32 bits. இந்த இன்டீஜரால் வெறும் 32 bit வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது 64 bit மிஷினில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து 32 bit மிஷினில் இருந்தாலும் சரி, இன்டீஜருங்கிற டேட்டா டைப்பால் 32 bits மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 32 bits வந்து நான் பாக்ஸஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு பிட்லேயும் 1 and 0, 0s and 1s மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். அதனால் இப்போ நான் இருக்கிறதுல மேக்ஸிமம் வேலையை வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எல்லாமே ஒன்றா வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 32 bit இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இதை விட நம்ம ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணால் என்னாகும்? இப்போ இதோட நான் வந்து 1 வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து அப்படி ஆட் ஆகிட்டே போகும். கடைசியில் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை வந்து ஆட் ஆகிரும். அப்போனா பார்த்தீங்கன்னா 32 bit வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு ஆனதுனால 33 bits மாறிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இதால் வந்து அந்த வேல்யூ வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஹேண்டில் பண்ண முடியாதனால இது வந்து எப்பயும் பிஹேவ் பண்ணுறதை விட கொஞ்சம் வேறு மாட்டம் பிஹேவ் பண்ணும். அதாவது வந்து இந்த நம்பர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை அப்படியே நெகட்டிவாக மாற்றி விட்டுரும். ஒருவேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து பாசிட்டிவாக மாற்றி விட்டுரும். இப்போ வந்து நம்ம ஒரு இன்டீஜரில் வந்து எவ்வளோ எந்த வேலையை வந்து மேக்ஸிமமாக ஸ்டோர் பண்ண முடியும்னு பார்த்தோம். டெசிமல் வேலையை வந்து எந்த வேலையை வந்து மேக்ஸிமமாக ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 32 bit சைன்ட் இன்டீஜரில் வந்து ஃபஸ்ட்டு சைன் அண்ட் சைன் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சைன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ், 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதே அன்சைன்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறும் பாசிட்டிவ் நம்பர் அப்புறம் 0 மட்டும் தான் சேவ் பண்ண முடியும். இது உங்களுக்கு எதையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 bit சைன்ட் இன்டீஜரில் வந்து மினிமம் வேல்யூ வந்து இந்த வேல்யூ தான் சேவ் பண்ண முடியும். மேக்ஸிமமாக இந்த நம்பர் வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது டெசிமலில். இதே அன்சைனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 0 இந்த 4 million வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுக்கு மேலே போனால் என்ன ஆகுது, இதுக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் வந்து இந்த படம் வரைஞ்சி காமிச்சிருந்தேன். இந்த மாட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து ஆட் ஆகுது, அதனால் நம்ம ப்ரோக்ராம் வந்து வேறு மாட்டை பிஹேவ் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாட்டை நம்ம பாசிட்டிவ் வேலையை வந்து ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன் லைவாக. இதில் பார்த்தீங்கன்னா இது கடைசியில் வந்து 4, 8 நம்ம வேலையை கொடுக்குறோம். அப்போ வந்து என்ன ஆகுன்னு இந்த வேலையை வந்து அப்படியே நெகட்டிவாக வந்து சேஞ்ச் ஆயிரும். இதே நம்ம இதுக்கு பேர் தான் வந்து இன்டீஜர் ஓவர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இன்டீஜர் அண்டர் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது. இன்டீஜர் அண்டர் ஃப்ளோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறதுலே மினிமம் வேலையை விட கம்மியான வேல்யூ, இங்கே வந்து 49, கடைசியில் வந்து 49 கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக வந்து சேஞ்ச் ஆயிரும். இதுக்கு தான் இன்டீஜர் ஓவர் ஃப்ளோ அண்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜர் ஓவர் ஃப்ளோ பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வந்து நான் ப்ரோக்ராம் வந்து காமிச்சிடுறேன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம வந்து ஒரு 32 bit சைன்ட் இன்டீஜர். இந்த இடத்துல நான் அந்த ப்ரோக்ராம் வந்து சைன்டு தான் யூஸ் பண்ணி அன்சைன் யூஸ் பண்ணல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல மினிமமாக வந்து இந்த வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து காமிச்சிடுறேன். இது வந்து ஒரு சிம்பிள் இன்டீஜர் ஓவர் ஃப்ளோ தான் பண்ண போகிறோம். நம்ம பெரிய அளவுக்குலாம் பண்ண போகிறதில்ல. ஒரு சிம்பிள் கண்டிஷனை வந்து பைபாஸ் பண்ணி நம்ம வந்து செல் ஃபங்க்ஷனை வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதான் அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நான் studio.h அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட் புட் ஃபங்க்ஷனுக்காக, இது வந்து நான் சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக அந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 variable வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 3 integer வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
அடுத்து வந்து print of function யூஸ் பண்ணி bad integer அதுக்கப்புறம் enter two numbers to add அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்புட் வாங்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காண்டி இந்த மட்டும் ஆரோ மார்க்லாம் யூஸ் பண்ணிங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பேசிக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் வாங்குது, ரெண்டு இன்புட் வாங்கி ஏலையும் பிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி சீல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இதான் வந்து அது பேசிக்காக பண்ணுற வேலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கண்டிஷன்லாம் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏ வந்து நம்ம கொடுக்குற ஏ வேல்யூ வந்து ஜீரோவோட கிரேட்டராக இருக்கணும், ஜீரோவோட கிரேட்டராக இருக்கணும் இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பியும் ஜீரோவோட கிரேட்டராக இருக்கணும் இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்து போகும். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல சி, இந்த வேல்யூ வந்து ஜீரோவோட கிரேட்டராக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணால் வந்து கிடைக்கிற ரிசல்ட்டும் பாசிட்டிவாக தான் வரும். அதனால் வந்து இது வந்து இந்த கண்டிஷன் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒர்க் ஆகிரும். தென் வந்து இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஆடிங் எந்தெந்த ரெண்டு நம்பர் கொடுத்த நம்ம கொடுத்த இன்புட் வந்து இந்த இடத்துல இருக்கும், ரீப்ளேஸ் ஆகிரும். தென் வந்து என்ன ரிசல்ட் அப்படின்னு ஷோ ஆகும். ஒருவேளை இந்த ரெண்டு நம்பரையும் ரெண்டு பாசிட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணுறப்ப இந்த சிங்கிறது வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சு, அதாவது ஜீரோவாக இல்லை, ஜீரோ இல்லாட்டி ஜீரோவுக்கு மேலே இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சியோட வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு தென் வந்து பாப்புட செல்ஸ் ஸ்விட்சிங் டு இன்டராக்டிவ் மோட் ப்ரிண்ட் ஆயிரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் பின்பேஸ் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அடுத்து வந்து நமக்கு செல் வந்து கிடச்சிரும். ஒருவேளை இது எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து தேட் வாஸ் ஏ குட் ட்ரை அப்படின்னு வந்து நம்ம பண்ணுற மாட்டோம். இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பைபாஸ் பண்ண போகிறோம், இந்த நம்ம ரெண்டு நம்பருமே பாசிட்டிவ் நம்பராக தான் கொடுக்கணும், ஆனால் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ வந்து நெகட்டிவ் நம்பர் வரணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஏலையும் பிலையும் பாசிட்டிவ் நம்பர் தான் கொடுக்க போகிறோம், ஆனால் வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு நெகட்டிவ் நம்பராக வந்து வரப்போகுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ, மேக்ஸிமம் பாசிட்டிவ் நம்பர் வந்து நம்ம இந்த நம்பர் தான் கொடுக்க முடியும். இந்த வேல்யூ தான் நம்ம வந்து ஒரு இன்டிஜரில் வந்து மேக்ஸிமமாக கொடுக்க முடியும், இந்த டெசிமல் வேல்யூ தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சும்மா பார்த்தீங்கன்னா என்டர் டூ நம்பர்ஸ் டூ ஆட் கேட்குது, நான் ஒன் டூன்னு கொடுக்குறேன், ஆடிங் ஒன் டூ ரிசல்ட் வந்து த்ரீன்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மைனஸ் நம்பரை வந்து நெகட்டிவ் நம்பரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் ஒன் ப்ளஸ் டூ பார்த்தீங்கன்னா தேட் வாஸ் ஏ குட் ட்ரெயின் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஏ வந்து ஜீரோ கம்மியாக இருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எல்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதனால தான் இந்த மட்டும் நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நம்பர் கொடுத்து பார்க்கலாம், அதாவது இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் கொடுக்க முடியும்ல அந்த நம்பர் வந்து அந்த இடத்துல கொடுத்து பார்க்கலாம். அந்த நம்பரோட ஒரு நம்பரை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு, நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த வேல்யூ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த வேல்யூ தான் கிடைக்கும். இது வந்து இந்த இன்டிஜரால் வந்து 32 bits தான் ஹேண்டில் பண்ணும், 32 bits தான் ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாதனால இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்து சேஞ்ச் ஆகிடுது. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கண்டிஷனும் வந்து பைபாஸ் ஆகிடுது. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து செல்லும் வந்து ஒரு செல்லு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் நம்பர் தான் கொடுத்துருக்கோம், இருக்கிறதே மேக்ஸிமம் பாசிட்டிவ் நம்பரை வந்து நம்ம இந்த நம்பர் தான் கொடுக்க முடியும், அதை நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வெறும் ஒன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப வந்து சியோட இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், ஏன்னா அந்த இடத்துல ஓவர் ஃப்ளோ ஆகிருக்கும், அதனால் அதோட வேல்யூ வந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கும். இது ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கும், ஆனால் சி மட்டும் வேறு வேல்யூவாக இருந்தனால நமக்கு வந்து இந்த எல்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இந்த இன்டிஜர் ஓவர் ஃப்ளோ நடக்குது அப்படின்னு. இது வந்து சும்மா ஒரு பேசிக் தான், இன்டிஜர் ஓவர் ஃப்ளோ வச்சு நிறையா பெரிய பெரிய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. நான் வந்து சும்மா ஓனாக பண்ணுறது ஓனாக வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காண்டி இந்த மட்டும் சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டியும். இப்போ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த மட்டும் நம்ம பண்ணுற ஃபைல்ஸு, இது வரைக்கும் நம்ம பயோ எக்ஸ்பிளேஷனில் யூஸ் பண்ண ஃபைல்ஸ் தான் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து என்னோடய கிட்ஹப்பில் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து என்னோடய கிட்ஹப்பில் வந்து இது வரைக்கும் நம்ம சீரீஸில் பார்த்த எல்லா இதுவுமே நம்மளோட கிட்ஹப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ண ஃபைல் எல்லாமே நீங்கள் அங்கே போய் இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் GDP வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வரையிலும் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா இதை வந்து நான் கிட்ஹப்பில் வந்து போடுறேன். இது வந்து நான் ஒரு பைத்தான் ஃபைல் தான், அதை நேம் மட்டும் நான் மாற்றிருக்கேன். அதை வந்து நான் யூசர் பின் ஃபோல்டரை வந்து நான் போட்டிருக்கேன்.
அதனால் பார்த்தீங்கன்னா நான் வெறும் பேட்டர்ன் மட்டும் ரன் பண்ணுறப்ப இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் இந்த ஃபைல் வந்து ரன் ஆகுது. இதை நான் வந்து நம்மளோட கிட்ஹப்பில் போட்டுறேன், நீங்கள் இதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு தனி ரெப்போ இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைலுமே இந்த இடத்துல இருக்கும். எல்லா ஃபைலு அப்புறம் இந்த வீடியோக்கான ஃபைலும் இதில் இருக்கும். தென் வந்து இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து எப்படி லேர்ன் பண்ணலாம், எல்லா சோர்ஸ் எல்லா ரிசோர்ஸஸுமே இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வீடியோ வந்து மெதுவாக போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மட்டும் வீடியோ பார்த்து இந்த மட்டும் பிளாக்ஸு அதுக்கப்புறம் யூடியூப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோவில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான் சொல்வேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். தென் வந்து இதை பற்றி சம்மந்தமான சிடிஎஃப்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் பே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ட்ரைனிங்காக இருக்கும். தென் வந்து டிப்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்குது. இந்த இண்டிஜுவல் ஓவர்ஃப்ளோலேயே மற்ற சிடிஎஃப்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.